பாதுகாடுங்கள்னு சொல்றாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? நீயத்துன்னு சொல்லுவோம். நாம் என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நீயத். அந்த நீயத் அப்படிங்கறத அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? கனவு காணுங்கள்னு சொல்றாரு. நபி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்துல் கலாம் இப்ப சொன்னத நிமிஷம் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியா. நீங்க எப்படி உங்களுடைய செயல்கள் அமையும், நீங்க எப்படி நியந்திரிக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுடைய செயல்களை செய்யும். அதனால நம்முடைய நியத்துகளை நாம நல்ல நியத்துகளாக வைக்கணும். சார் இங்க வாரு விசுவா, என்னப்பா பேப்பர் திங்கணும் சொல்லு, திங்காதான் சொல்லுப்பா, நம்ம வணக்கம் சொல்லிடு. சரி இப்ப கேக்குறாங்க, பொங்கல்ல யாரெல்லாம் டாக்டராக ஆகுவா? கைய வைத்தோம். டாக்டர் யாரெல்லாம் இன்ஜினியராக ஆகுவா? இன்ஜினியர். சரி கேட்கணும், யாரெல்லாம் ஆணிமாக ஆகுவா? சரி, யாரு குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிஸாக ஆகுவா? இந்த நீயத்தை நம்ம வச்சுக்கிறோம். சரி கிழவர், சரி நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க, வளர்ந்து பெரிய ஆளாக ஆகி இந்த பள்ளிவாசலுக்கு ஜமா தலைவராக யாரெல்லாம் வருவா சொல்லு. வெரி குட், வெரி குட். சரி நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல காரியங்கள் என்ன செய்யணும், வளர்ந்து டாக்டர் ஆகிட்டேன் அப்படியே பெறக்கூடாது, நல்ல காரியங்களை எடுத்து என்ன செய்யணும், செய்யணும். புரியுதுங்களா? சரி இந்த பள்ளிவாசலுக்கு யாரு ஏசி வைப்பா கை வைத்தோம்? வெரி குட். அப்படி நீயத்து வைக்கிறோம். சரி யாரு பெரிய ஆளாகி சம்பாதிச்சு இந்த பட்டாசனுக்கு நம்மளா நேரத்தில் நோம்பு கிஞ்சி வைப்பா? உங்களுடைய கை வைக்கலாம். ஏன் நீ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது அவர் நல்ல நீயத்துகளை வைக்கணும். அப்ப வந்து பட்டாசனுக்கு நம்மளா நேரத்தில் நோம்பு கிஞ்சி வைப்பேன், பட்டாசனுக்கு நல்ல காரியங்களை செய்யும் அப்படிங்கிற நீயத்தில் நம்ம மனசுல என்ன செய்யணும், இருக்கணும். வழங்கல பக்கலே. சரி சின்ன பரிசு இது முதல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுப்போம் $100 பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நம்ம சின்ன பிள்ளை தான் நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும் நூறு ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு அந்த நண்பன் கிடைச்சிருக்கு. நிஷா தான் அப்படி செய்வீங்களா? நிஷா தான் அப்படி செய்வீங்களா? சரி, அவங்க ஏற்கனவே அப்பாவது போல சிமெண்ட் கொடுத்ததோட இன்னைக்கு இந்த பரிசுகளை என்ன செய்யறாங்க? அப்போ அவர் சொன்னாரு, டாக்டர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம், அப்போ எங்க வீட்டுக்கு சல்லியசத்து வந்து பையனை ஓத அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது இதே எல்லாரும் இந்த மகன்ல எல்லாரும் குர்ஆன் ஓத தெரியும். எல்லாரும் குர்ஆன் ஓதுவீங்களா? எல்லாரும் குர்ஆன் ஓதுவீங்களா? அதுக்கு புத்தாட்டுல ரெண்டு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. ரெண்டு சானாவை விடவே கூடாது.
ரெண்டு சாராவ அந்த ரெண்டு சாரா எது சொல்லுவாங்க சலாம் வந்து சாப்பாடு யார பார்த்தால என்ன செய்யணும் அதே மாதிரி பசித்தவங்க யாராக இருந்தால் என்ன செய்ய என்ன கொடுக்கணும் சலாம் வந்து இந்த ரெண்டு தான் இஸ்லாத்துல சிறந்த காரியம் யார பார்த்தால என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் பசிக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சரிங்களா